ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், சாம்சங் J2 இது ஓகேங்களா. டோரை கட்டுறேன், கட்டிட்டு அதில் இருக்க மாடலை காட்டுறேன் சரிங்களா. பேட்டரி ரிமூவ் பண்ணுங்கள். பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் பார்த்துங்க, J2 மொபைல், J2 00G இருக்குல்ல, இந்த மாடல் தான். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ரிஷிட் பண்ணோம். ஆண்ட்ரிஷிட் பண்ணுறது எப்படின்றதையும் பாருங்கள். பட் ஆண்ட்ரிஷிட் பண்ண பிறகு இமெயில் ஐடி வந்து லாக் ஆகிடுச்சு, உள்ளே போகலை அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஆண்ட்ரிஷிட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வச்சுருக்கு, போட்டிருக்கேன். பட் அப்படி இல்லைனாலும் ஆண்ட்ரிஷிட் பண்ணுறது எப்படின்றது வேணாலும் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஆண்ட்ரிஷிட் பண்ணியாச்சு, அதில் வந்து FRP லாக்குன்னு சொல்லுவோம், அதுதான் கூகுளில் கொண்டான லாக்கு. அது வந்து இப்போ ரிமூவ் ஆகலை. ஏற்கனவே நம்மளுக்கு ஆண்ட்ரிஷிட் பண்ணி அந்த மெயில் ஐடி தெரிஞ்சால் லாகின் பண்ணிக்கலாம், தெரியல அதை மறந்துட்டோம், அந்த FRP லாக் இதிலே நிற்குது அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வைஃபையை கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணால் தான் அந்த நெக்ஸ்ட்டு எனேபிள் ஆகும். எனேபிளே இல்லை பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு சரிங்களா. ஆண்ட்ரிஷிட் பண்ணியாச்சு, பண்ண பிறகு இந்த மொபைல் இந்த மாதிரி இருக்குது, அதை எப்படி இது பண்ணுறன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வைஃபை கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ண பிறகு அந்த நெக்ஸ்ட்டுன்றது வந்து எனேபிள் ஆகும் சரிங்களா. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இது புரியும். திரும்பி லாஸ்ட்டாக அதில் புரியல அப்படின்றத சொல்லாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லுன்றதுக்காக தான் இதை ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு, அக்ரி கொடுங்க. ஓகே, என்ன கேட்க பாருங்கள், வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்டு. இதில் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கும் போது கொடுத்துருந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தா தான் இதில் லாகின் ஆகும். அந்த மெயில் ஐடி தெரியல, இப்போ இந்த மெயில் ஐடி தெரியாமல் இந்தே இதில் தான் இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் கொடுத்தாலும் அந்த மெயில் ஐடி ஆப்ஷன்ல தான் இருக்கும், மோசரம் நமக்கு உள்ளே போகாது சரிங்களா. மெனு பார் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் போகவே போகாது சரிங்களா. அந்த வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்லேயே தான் நமக்கு நிற்கும். இப்போ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிஸ்டத்துலேயோ எதுலேயுமே கனெக்ட் பண்ண தேவை, ஒன்லி நம்ம வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். வேறு ஒரு மொபைல்லேருந்து இதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் இது மூலமாக வைஃபை கனெக்ட் பண்ணி இதை அன்லாக் பண்ண போகிறோம். இந்த இதை வந்து எப்படின்னு சொல்லுவோம்னா, கூகுள் அக்கௌண்ட் லாக்னு சொல்லுது, இல்லைனா FRP லாக்னு சொல்லுவோம் சரிங்களா. அதை எப்படி இப்போ பைபாஸ் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னன்னா, ஃபுல்லாக வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அதை புரியும் ஓகேங்களா. இப்போ செட் ஆஃப்னு எடுத்துட்டேன், இந்தமாரி இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோம் பட்டனை வந்து ரெண்டு மூணு டைம் கிளிக் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு ஒரு நிமிஷங்க, லாக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த கீழே இருக்குல்ல ஹோம் பட்டன், அந்த பட்டன்ஸை எல் ஷேப் இது பண்ணும் ஒர்க் ஆகலை. அந்த பட்டனை வந்து ஒரு மூணு டைம் மேலே அட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டூல் பேக் செட்டிங் எனேபிள்னு வந்து பாருங்கள், எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ மேலேருந்து எல் ஷேப்பில் ஏற்றினா இந்தமாரி செட்டிங்ஸ் வரும், இதில் டூல் பேக் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். டூல் பேக் செட்டிங்ஸ் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்தமாரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இது எப்படி அதை ஆஃப் பண்ணணும்னா, அதுவே ஓம் பட்டனை மூணு டைம் அட்டன் டைமில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டபுள் கிளிக் பண்ணுற இது வந்து ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. நமக்கு அந்த மெனு விட்டு வெளியே போகாது, பட் ஆனால் அந்த இது ஆஃப் ஆகிடும். இப்போ டச்சு ரிமூவ் தள்ளனிங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சிங்களா, டிசேபிள் ஆகிடுச்சிங்களா. இப்போ தள்ளனா நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்காக தான் அதை ஆஃப் பண்ணுறது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டீம் ஆஃப் சர்வீஸுன்னு இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்க பாருங்கள், ப்ரைவேசி பாலிசி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ரெண்டு இது ஆகும். அதில் நம்ம குரோம் செக் பண்ணிங்க, குரோமை கிளிக் பண்ணோடனே இந்தமாரி அக்செப்ட் கேட்கும், நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும் டிஸ்பிளே. அதில் வந்து நம்ம கூகுள்னு சர்ச் பண்ணி வெப்சைட் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, அதில் நாம் என்ன இதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு APK ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம்.
ஏபிகே ஃபைல்னு சொல்லுவோம். ஏபிகே ஃபைல்னால் இதில் அக்செப்ட் மொபைலில் அக்செப்ட் பண்ணிக்கிற ஃபைலு. அந்த ரெண்டு ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தான் போகிறோம். இதுக்கான வெப்சைட் வந்து மொபைல் குரூ 4. அதை கொடுத்தீங்கன்னா எஃப்ஆர்பி பைபாஸ் ஏபிகே ஃபைல் டவுன்லோடுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபைலும் காட்டு டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு இத்தனை ஃபைல் இருக்குது. இதில் நம்ம எந்த ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணால் ஜிஎஸ்எம் கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் ஆண்ட்ராய்டு 5 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஜிஎஸ்எம் ஃபைல்னால் கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் 5 அப்படின்னு சொல்கிறது தான் அது ஃபுல் ஃபார்மு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகே கொடுங்க. டவுன்லோட் ஆன பிறகு இதிலே நமக்கு இன்ஸ்டாலாக ஓப்பனான்றத காட்டும். வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஓப்பனியன் கொடுங்க. ஓப்பனியன் கொடுத்தீங்கன்னா அந்தமாரி கேட்கும். செட்டிங்ஸில் போயிட்டு அனபிள்ஸ்ல அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் நோக்கிக்கும். இன்ஸ்டால் அப்படியே கொடுத்து இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா, கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இது ஓப்பன் காக்காது, டன்னு மட்டும் தான் கேட்கும். டன்னு கொடுத்துட்டு பேக் போங்க. பேக் போயிட்டு இதில் என்ன டவுன்லோட் பண்ண போனால் பைபாஸ் எஃப்ஆர்பின்னு இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். பைபாஸ் எஃப்ஆர்பி 1.0 இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுத்தவனே டவுன்லோட் கேட்குது, அதை கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். கே ஓப்பன் கிங்களா, அதை கொடுத்து இன்ஸ்டால்னா கொடுங்க. அதேமாரி செட்டிங்ஸில் போய்ட்டு அதை அன்சக்சஸ்ஃபுல் எனேபிள் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால்னா கேட்கும். இப்போ இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா, இது இன்ஸ்டால் ஆனவொடனே இதில் ஓப்பன் டன்னு கேட்கும். இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் அந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் சைனின்றது ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓகே கேட்கும். அதை கொடுத்தவனே நமக்கு இமெயில் கிரியேட் பண்ணுற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மெயில் ஐடி இல்லை புதுசாக வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க மெயில் ஐடி தான் இப்போ போட போகிறோம். சரிங்களா, என்னோடய மெயில் ஐடி அது, அதை நான் அதில் போட்டு இப்போ லாகின் பண்ண போகிறேன். எனக்கு எந்த மெயிலோட பாஸ்வேர்டும் ஐடியும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியன்றதால் அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை கிளிக் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மெயில் இருக்கோ அந்த மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்க. என்னோடய மெயில் ஐடி போட்டேன், போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டு இப்போ என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே சைன்இன் 9 இருக்குது. சைன்இன் ஆனோடனே இப்போ நமக்கு அந்த விண்டோ விட்டு வெளியே வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ பேக் போயிட்டு செட்டை வந்து அழுத்தி போனால் ரீசெட் நோக்கி இருக்கும், ரீசெட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நம்ம மொபைல் வந்து இமெயில் ஐடி வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னமே ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த மெனு எதுவுமே கேட்காது, உள்ள அழகாக போயிடும். சரிங்களா, என்ன எல்லாம் வந்துச்சு. ஓகே வந்துருச்சிங்களா, இப்போ இப்போ எப்படி ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க, இந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோடனே நமக்கு அடுத்த ஸ்டெப் போவோம். இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. வைஃபை கனெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு கேக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அக்ரி அக்ரி கொடுத்தோன்னே வெயிட் பண்ணுங்கள். அந்த செக்கிங் இது அப்டேட் வெர்ஷன் எல்லாமே கொஞ்சம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை மட்டும் இதாகிடுச்சுன்னா அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான். சரிங்களா,
ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஸ்கிப் கொடுத்துருங்க. பேட்டலாக் போட சொல்லி கேட்கும், அதுவும் இல்லை. மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் எதனா போட சொல்லும், அது எதுவும் தேவையில்லை நமக்கு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே செட்டு ஓப்பன் ஆகிடும் அந்த மெனு மெனுலாம். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாய்.